15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போரூரில் தொடங்கி வைப்பார் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரின் 19வது தெருவில் 2 வீடுகளில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் நேரில் சென்று அமைச்சர் பார்வையிட்டார். இதனையடுத்து அசோக் நகரின் 19வது தெரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்றால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இதுவரை 45 பேருக்கு ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 29 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் கூறினார். தற்போது 16 பேர் மட்டுமே ஒமைக்ரான் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சென்னையை 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பெருநகரமாக மாற்ற பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முகக்கவசம் அணிவதில் மக்கள் அலட்சியம் காட்டக்கூடாது என்றும் முன்களப் பணியாளர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் 17வது மாபெரும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாக கூறிய அமைச்சர், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 17வது சிறப்பு தடுப்பூசி முகாம் தினத்தன்று சென்னையில் சுமார் 2.5 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 15 வயது முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் தடுப்பூசி செலுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். செய்தியாளர் சந்திப்பின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடன் இருந்தனா்.